Hi, welcome to Simple Maths. Hi students, in the video we நம்ம 22/2/2022 அதாவது இன்று நடைபெற்ற 9ஆம் வகுப்பு திருப்புதல் தேர்வு அதுல கணிதம் பாடத்துல உள்ள क्वेश्चन ஓட ஆன்சர்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். மொத்தம் எத்தனை மார்க்குக்கு அப்படின்னா 50 மார்க்குக்கு நடைபெற்றது. ஓகேவாமா? இப்போ இதில் உள்ள க்வெஸ்சன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு 7 கணக்குகள் வந்து சரியான விடையை தருகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? குறிப்பு அனைத்து வினாக்களுக்கும் விடையளி பகுதி 1ல 7 க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆன்சர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நமக்கு புக் பேக் க்வெஸ்சன் தான். ஓகேவாமா? புக்குக்கு பின்னாடி உள்ள 1 வேர்ட்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். கீழ்கண்டவற்றில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் நமக்கு சரியானது என்ன அப்படின்னா பி தான் சரியானது. 7 பிலாங்ஸ் டு 1லேருந்து 10 வரைக்கும் உள்ளதில். ஓகேவா? 10 வரைக்கும் உள்ள ஒரு கணத்தில் 7ங்கிற எண் வந்து அதில் தான் இருக்குது. ஓகேவாமா? நெக்ஸ்ட் ரெண்டாவது கணக்கு என்ன அப்படின்னா கணம் பி எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட் -1லேருந்து 1 வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்பது இதில் வந்து ஒரு உறுப்பு கணம், அடுக்கு கணம், வெற்று கணம், உட்கணம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து இசட் அப்படிங்கும்போது நமக்கு 0 அப்படிங்கிற ஒரு எண் மட்டும்தான் இருக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா செகண்ட் க்வெஸ்சனுக்கு வந்து ஓர் உறுப்பு கணம். ஓகேவாமா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. கணம் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட்னு இருக்குது எனில் ஏயின் வெற்று கணம் இல்லாத உட்கணங்களினுடைய எண்ணிக்கை. ஓகேவா? வெற்று கணம் இல்லாத உட்கணங்களின் எண்ணிக்கை வந்து எவ்வளவு அப்படின்னா 7. வெற்று கணத்தோடு சேர்த்து 8 கிடைக்கும். ஆனால் நமக்கு இதில் வெற்று கணம் இல்லாதன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுலேருந்து 1 கழிச்சிடணும். ஸோ நமக்கு 7 கிடைக்கும். ஓகேவாமா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பாருங்க. என் என்பது ஒரு இயல் எண் எனில் ரூட் என் என்பது ரூட் என் வந்து ஒரு விகிதமுறு எண்ணாக இருக்கணும் அல்லது ஒரு விகிதமுறா எண்ணாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டி தான் கரெக்ட். ஒரு விகிதமுறு அல்லது விகிதமுறாயன். ஓகேவாமா? நெக்ஸ்ட் 5வது க்வெஸ்சன், பின்வருவனவற்றுள் எது விகிதமுறாயன். க்வெஸ்சனில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் கணக்குகள் செய்யும் பொழுது பை அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு விகிதமுறா எண். ஓகேவா? நெக்ஸ்ட் 6th 1, 2 மற்றும் 2.5 என்ற எண்களுக்கு இடையேயுள்ள ஒரு விகிதமுறா எண் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 மற்றும் 2.5. ஓகேவாமா? இதுக்கு இடையில உள்ள எண் வந்து என்ன அப்படின்னா √5. ஓகேவா? நெக்ஸ்ட் 7th 1, பின்வருவனவற்றுள் எது விகிதமுறு எண் அல்லன்னு கேட்டிருக்காங்க. சரியாமா? இதில் எது விகிதமுறு எண் அல்ல அப்படின்னா √13 தான் விகிதமுறு எண் அல்ல. ஓகேவா? இப்போ 7 1 வேர்ட் க்வெஸ்சனே நம்ம இதில் குறிச்சாச்சு. இனிமே அடுத்தால பகுதி 2ல வந்து நமக்கு மொத்தம் 8 க்வெஸ்சன்லேருந்து 14 க்வெஸ்சன் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த க்வெஸ்சனோட ஆன்சர்ஸ் வந்து நம்ம 1 பை 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 8வது க்வெஸ்சன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா. அசஸ்மெண்ட் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் கணத்தை பட்டியல் முறையில் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. 8வது க்வெஸ்சனில் வந்து அசஸ்மெண்ட் இதை வந்து பட்டியல் முறையில் எழுத சொல்லியிருக்காங்க. பட்டியல் முறை அப்படின்னா அந்த கணத்துக்கு வந்து ஒரு பெயர் கொடுத்து பிராக்கெட்டில் கமா போட்டு எழுதணும். ஓகேவாமா? இப்போ கண பிராக்கெட்டுக்குள்ளே இப்போ இதில் உள்ள ஒவ்வொரு எழுத்தாக இடுங்க. ஏ எழுதிக்கலாம், அடுத்தால எஸ் எழுதிக்கலாம், நெக்ஸ்ட் அடுத்தும் எஸ் தான் வந்திருக்கு, வந்த எண்ணே திரும்ப வரக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் இ எழுதிக்கலாம், அடுத்தால எஸ் எஸ் எல்லாமே இங்கே இருக்குது. எம் அடுத்து எழுதிக்கலாம், இ இங்கே ஏற்கனவே இருக்குது எழுதக்கூடாது. என் எழுதிக்கலாம், டி எழுதிக்கலாம். ஓகேவாமா? இதுதான் பட்டியல் முறை. ஓகேவா? நெக்ஸ்ட் 9வது க்வெஸ்சன் பாருங்கம்மா. ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 7, 9, 11 எனில் என் ஆஃப் ஏ காண்கன்னு கேட்டிருக்காங்க. என் ஆஃப் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஏங்கிற கணத்துக்கு உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. அப்போ எத்தனை இருக்குது பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்குது. அப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 8. ஓகேவாமா? இப்படி எழுதிட வேண்டியதான். ஏங்கிறத எழுதிட்டு எத்தனை இருக்குன்னு என்ன எழுதிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு 10வது க்வெஸ்சன் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு ஏ கமா பி என்ற கணத்தின் உட்கணங்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்குற ஏ எழுதியாச்சு. ஏயினுடைய உட்கணங்கள் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எழுதுவோம், வெற்று கணம். ஓகேவாமா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த கணத்தை நம்ம தனித்தனியாக எழுதுவோம். ஏங்கிறது வரும், நெக்ஸ்ட்டு பிங்கிறது வரும், நெக்ஸ்ட்டு ரெண்டையும் சேர்த்து எழுதிடலாம். ஏ கமா பி இதுதான் இந்த ஏ அப்படிங்கிற கணத்தினுடைய உட்கணங்கள். நெக்ஸ்ட் 11வது க்வெஸ்சன் பாருங்கம்மா. -7/11 மற்றும் 2/11 என்ற எண்களுக்கு இடையே எவை ஏனும் 3 விகிதமுறு எண்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, -7/11 க்கும் 2/11 என்ற எண்களுக்கு இடையே 3 விகிதமுறு எண்கள். கீழே வந்து பை 11 தான் இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிற எல்லா நம்பருக்குமே கீழே வந்து நம்ம என்ன போட்டுடலாம், 11 எழுதிடலாம். ஓகேவா?
இப்போ மேலே உள்ள எண்கள் பாருங்கள், நம்ம கிராஃபில் நம்ம இப்படி தான் குறிப்போம். ஜீரோவிலேருந்து இங்கே எல்லாமே நெகட்டிவ், இங்கே எல்லாமே பாசிட்டிவ், ஓகேவாமா? நமக்கு -7 இந்த எண்ணிலிருந்து 2 இந்த எண்களுக்கு இடையே, அப்போ இடையில் வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்குது, ஓகேவா? இதில் நீங்கள் ஏதாவது ஒரு 3 நம்பரை என்ன செய்யலாம், எடுத்து எழுதலாம். இப்போ இதில் -5 எழுதலாம், இதில் -2 எழுதலாம், அடுத்தால நம்ம 1 கூட எழுதலாம், 1/11 கூட எழுதலாம், ஓகேவாமா? இதில் 3 கேட்டிருக்கனால நம்ம 3 விகிதமுறை எண்கள் மட்டும் எடுத்து எழுதியிருக்கோம், ஓகேவா? நெக்ஸ்ட் 12th க்வெஸ்சன் பாருங்கம்மா, 5th √32 மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும், பகா காரணிப்படுத்தணும். 2 16 2 32 2 8 2 16 2 4 2 8 2 2 2 4 2 1, அப்போ மொத்தம் எத்தனை 2 இருக்குது, 5th √ இந்த 32 1 2 3 4 5 2 இருக்குது, ஓகேவாமா? 2 × 2 × 2 × 2 × 5 2 எழுதியாச்சு. இப்போ இங்கே வந்து வரிசை வந்து எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது. ஸோ இது உள்ள ரூட்டுக்கு உள்ளே இருக்கிற 5 எண்ணுக்கு ஒரு எண் நம்ம என்ன செஞ்சிடலாம், வெளியில் எடுத்துடலாம், ஓகேவா? ஸோ 5th √32 இதனுடைய மதிப்பு நமக்கு என்னது, 2. நெக்ஸ்ட் 13th க்வெஸ்சன் பாருங்கம்மா, 0.35 என்ற தசம எண்ணை P/Q வடிவில் எழுதணும். க்யூ வந்து முழுக்கள், க்யூ வந்து ≠0 என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. 0.35 வந்து P/Q வடிவில் எழுதணும். இங்கே வந்து எத்தனை இடந்தள்ளி புள்ளி இருக்குதுன்னு பாருங்கம்மா, 2 இடம். ஸோ 2 0 உள்ள நம்பர் என்னது, 100. அந்த நம்பரால் நம்ம வகுக்கிறோம், ஓகேவா? வகுத்தோம்னா இந்த பாயிண்ட் வந்து போயிடும், சரியாம்மா? அப்போ 35/100 இருக்கும். இதை நம்ம வெட்டு கொடுக்கலாம், 7 × 35 2 × 10 0, ஓகேவா? அப்போ இதனுடைய ஆன்சர் 0.35 ஆன்சர் நமக்கு என்ன வருது, 7/20 வருது. இது வந்து P/Q வடிவத்தில் தான் என்ன செய்யுது, இருக்குது, ஓகேவா? ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 7/20. நெக்ஸ்ட்டு 14th கணக்கு பாருங்கம்மா, ஏன்னு ஒரு கணம் கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு கணம் கொடுத்துருக்காங்க என்பவை வெட்டா கணங்களா என ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? வெட்டா கணங்கள்னா என்ன, ஏஎம் பி எழுதியிருக்கோம். வெட்டா கணங்கள்னா ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும், ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும், ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம், ஏல இருக்கிற அதே நம்பர் பியில் இருக்கணும்னு அர்த்தம். நமக்கு ஏதாவது ஒரு நம்பர் பியில் இருக்குதா, ஏல உள்ளது, இல்லை, ரெண்டுலேயும் பொதுவான நம்பரே இல்லை. அப்போ இது வந்து வெற்று கணமாக இருக்குது, ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் என்ன எழுதிடலாம், ஏயும் பியும் வெட்டா கணங்கள்னு எழுதிடலாம், ஓகேவா? ஏயும் பியும் வெட்டா கணங்கள் ஆகும். Part-2 உள்ள க்வெஸ்சன் எல்லாம் பார்த்தாச்சுமா. நெக்ஸ்ட்டு Part-3, இதில் வந்து 15th க்வெஸ்சன்லேருந்து 21st க்வெஸ்சன் வரை கொடுத்துருக்காங்க. 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இதில் கட்டாய வினா வந்து என்ன அப்படின்னா, லாஸ்ட்டில் இருக்கிற 21st க்வெஸ்சன். இப்போ நம்ம 15th க்வெஸ்சன் பார்க்கலாம். க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏன்னு ஒரு கணம் கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு கணம் கொடுத்துருக்காங்க, சீன்னு ஒரு கணம் கொடுத்துருக்காங்க என்ற கணங்களை கொண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3 அப்படின்னு கொடுத்து பிலாங்ஸ் டு, 3 அப்படிங்கிறது வந்து இதில் இருக்கிற அந்த கணத்தில் எந்த கணத்தில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எந்த கணத்தில் இருக்குது, 3 அப்படிங்கிறது வந்து ஏங்கிற கணத்தில் இருக்குது. அப்போ இதில் ஏன்னு போட்டுற வேண்டிதான், ஓகேவா? அவ்வளோதான். செகண்ட் ஒன் வந்து 14 பிலாங்ஸ் டு, 14 எந்த கணத்தில் இருக்குது, சிங்கிற கணத்தில் இருக்குது. ஸோ சின்னு நம்ம போட்டுடலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3rd 1, 18 B அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் இடையில வந்து அது இருக்குதா இல்லையா அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பிங்கிற கணத்தில் 18 உறுப்பு இருக்குதா, இருக்குதா இல்லை, அப்போ நம்ம என்ன செய்யலாம், டஸ் நாட் பிலாங்ஸ் டுன்னு போட்டுடலாம், ஓகேவா? அதே மாதிரி பிங்கிற கணத்தில் 4 எண் இருக்குதா, பிங்கிற கணத்தில் 4 எண் இருக்குது, ஸோ நம்ம பிலாங்ஸ் டுன்னு போட்டுடலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு 16th க்வெஸ்சன் பாருங்கள், 2 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இதில் NA வந்து 4 எனில் NP(A)ஐ காண்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம், NA கொடுத்துருக்காங்க, NP(A) கேட்டிருக்காங்க. இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், NP(A) அப்படின்னா என்ன அர்த்தம், 2^2 NA அர்த்தம், ஓகேவா? அல்லது உங்கள் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க, 2^m கொடுத்துருப்பாங்க, ஓகேவாமா? இப்போ 2^NA NA வந்து 4, அப்போ 2^4 போட்டுடலாம், ஓகேவா? 2^4 என்ன அர்த்தம், 2 தடவை எழுதி பெருக்கணும்னு அர்த்தம். 2 × 4 4 × 2 8 8 × 2 16, அப்போ நமக்கு க்வெஸ்சனில் கேட்டிருக்கிற அந்த NP(A)யோட ஆன்சர் வந்து எவ்வளவு, 16, ஓகேவா? இதே இதில் செகண்ட் சம் வந்து NP(A) = 256 எனில் NA காண்கன்னு கேட்டிருக்காங்க.
அப்போ என் ஆஃப் பி ஆஃப் ஏ வந்து 256, இதில் என் ஆஃப் ஏ வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம இப்போ தான் பார்த்தோம் என் ஆஃப் பி ஆஃப் ஏனா அதனுடைய ஃபார்முலா என்னது, 2n(n)(a)னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த என் ஆஃப் பி ஆஃப் ஏக்கு பதிலாக நான் 2n(a)னு போடுறேன். ஈக்குவல் டு இந்த 256 நான் 2 எழுத போகிறேன். ஓகேவா? ஏன்னா அடிமானம் ஒன்று போல இருந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அடுக்குகள் வந்து சமம்னு சொல்லிடலாம். அந்த என் ஆஃப் ஏ தான் நமக்கு தேவை. ஓகேவாமா? அப்போ இந்த 256 நான் 2 எழுதணும். அதை எப்படி எழுதலாம் பாருங்க. நம்ம வந்து பகாக்காரணிப்படுத்தணும். ஓகேவா? அப்போ 2 போடும்போது 1, 2, 2, 2, 4, 8, 2, 16, அடுத்தால 2 போடும்போது 6, 2, 12, 2, 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
அடுக்கு 8 எழுதுனா அது 250 ஆருக்கு ஈக்குவல். இப்போ அடிமானம் 1 போல இருந்து சோ அடுக்குகள் வந்து சமம்னு சொல்லிரலாம். அப்ப n ஆஃப் a ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? 8. இத நமக்கு क्वेश्चनல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 17வது சம் பாருங்கமா. பின்வரும் கணத்தை கண கட்டமைப்பு முறையில் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க? டி ஈக்குவல் டு ஒரு ஆண்டில் உள்ள தமிழ் மாதங்களின் தொகுப்புன்னு கொடுத்துருக்காங்க. கண கட்டமைப்பு அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதுவோம்? அங்கே கொடுத்துருக்குற அந்த ஹெட்டிங் எழுதிக்கலாம். டி ஈக்குவல் டு கன கட்டமைப்புங்கும் போது கன பிராக்கெட் போட்டு அதில் ஒரு கண்டிஷன் மாதிரி எழுதுவோம். எக்ஸு, அந்த எக்ஸுங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகேவா, இப்படி ரெண்டு புள்ளி வைக்கலாம் அல்லது இப்படி கோடு போடலாம். ஓகேவாமா? எக்ஸ் என்பது அவங்க வந்து என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க? ஓர் ஆண்டில் உள்ள தமிழ் மாதங்களின் தொகுப்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை அப்படி எழுதிட வேண்டிதான். எக்ஸ் என்பது ஓர் ஆங்கில ஓர் ஆண்டில் உள்ள தமிழ் மாதம், அந்த தொகுப்புங்கிறது எழுதக்கூடாது. ஏன்னா அதை தொகுத்து தான் நம்ம என்ன செஞ்சுருக்குறோம், கன கட்டமைப்பு முறையில் இப்படி எழுதியிருக்கிறோம். ஓகேவாமா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், இஏ ஈக்குவல் டு 9 குறைவான ஒற்றை முழு எண்களின் கணம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம இதே மாதிரி எழுதிக்கலாம். இதனுடைய ஹெட்டிங் வந்து என்ன அப்படின்னா, இ ஈக்குவல் டு எக்ஸ். நம்ம இந்த மாதிரியும் போடலாம், இப்படியும் போடலாம். ஓகேவாமா? சச் தட் எக்ஸ் என்பது என்னது? 9 விட சிறிய ஒற்றை முழு எண். அங்கே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா முழு எண்களின் கணம், அந்த கணத்துக்கு பதிலாக தான் நம்ம இந்த பிராக்கெட் போட்டு எழுதுறது. ஓகேவாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 18வது கொஸ்டின் பாருங்கம்மா. 0.3 பார் என்ற தசம எண்ணை P/Q வடிவில் மாற்றுக. இப்போ சம்மில் வந்து 0.3 பார்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்து விடணும். ஓகேவாமா? எக்ஸ் ஈக்குவல் டு 0.3. இது வந்து சுழல் வடிவத்தில் இருக்கிறதுனால நம்ம அதை வந்து விரிச்சு எழுதிக்கலாம். 3.3333 போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதனுடைய கால முறைமை, அதாவது இது எத்தனை நம்பர் வச்சு பார்னு இருக்குதுன்னா 1. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், கால முறைமை 1ங்கிறதுனால இதை 1 உள்ள நம்பரால் பெருக்க போகிறோம். அப்போ 10x ஈக்குவல் டு, இதை நம்ம முதல் சமன்பாடுன்னு வச்சுக்கலாம். 10x ஈக்குவல் டு 10 கொண்டு பெருக்கும் போது இந்த 0 வந்து ஒரு இடத்துக்கு அடுத்தால போகும். அப்போ நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும் அப்படின்னா 3, அடுத்தால இருக்கிற 3 எல்லாம் அப்படியே இருக்கும். ஓகேவா? இது 2வது சமன்பாடு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், 2வது சமன்பாட்டிலேருந்து இந்த முதல் சமன்பாட்டை எழுதி கழிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு சமன்பாடை நம்ம இதில் எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு சமன்பாடு என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு 0.3333 வந்துகிட்டே இருக்குது. ஓகேவாமா? இப்போ நம்ம 2வது சமன்பாட்டிலேருந்து முதல் சமன்பாட்டை கழிக்கிறோம். அப்போ இது மைனஸ், இதுவும் மைனஸில் வந்துடும். 10 ஒரு எக்ஸ் போனால் என்ன வரும், 9x ஈக்குவல் டு 3. இங்கே எல்லாமே நேராக டைரெக்டாக அதே நம்பர் இருக்கிறதுனால 0 வந்துடும். அப்போ இதிலேருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். 3 பெருக்கல்ல இருக்கிற 9 வகுத்தலில் வந்துடும். 1, 3, 3, 3, 9. அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து என்ன வந்துருச்சு, 1/3. அப்போ 0.3 பாரை வந்து நம்ம எப்படி P/Q வடிவில் எழுதலாம், 1/3 சொல்லி எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 19வது கொஸ்டின் பாருங்கம்மா. 1/13 தசம வடிவில் எழுதுக, அதாவது புள்ளி வச்சு பாயிண்ட் வச்சு நம்ம கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 1/13 இதை தசம வடிவில் வகுத்து சொல்லணும். 1 வந்து 13 வகுத்துடும். ஓகேம்மா? முதல்ல வந்து 1 வந்து 13 போகாது. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், 0 போட்டு புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்துக்கிறோம். அடுத்து 13 வந்து 10 வந்து 13 போகாது. ஸோ மறுபடியும் ஒரு 0 சேர்த்து நம்ம இங்கே என்ன செய்கிறோம், 100 ஆக்குறோம். ஓகேவா? 100 எத்தனை 13 இருக்குது அப்படின்னா 7 இருக்குது. 7 × 13 என்ன வரும், 91 கிடைக்குது. சரிதானா? அடுத்து இதிலேருந்து இதை நம்ம கழிக்கிறோம். 100 போனால் 9. மறுபடியும் என்ன செய்கிறோம், ஒரு 0 நம்ம புள்ளி இங்கே வச்சாச்சு. அதனால் ஒவ்வொரு டைமும் நம்ம 0 என்ன செஞ்சுக்கலாம், சேர்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து 6, 13, 78. ஓகேவாமா? இப்போ 90 78 போனால் என்ன வந்துடும், 12. மறுபடியும் ஒரு 0 சேர்க்குறோம். 120 9 × 13 எவ்வளோ வரும், 117 கிடைக்கும். ஓகேவா? அடுத்து மீதி எவ்வளோ இருக்குது, 3. அப்போ 30 எத்தனை 13 இருக்குது, 2 × 13 26. மீதி எவ்வளோ இருக்குது, 4. அப்போ 40. அடுத்து 3
39 அடுத்தால ஒன்றுன்னு வருது. மறுபடியும் நம்ம என்ன செய்வோம், ஜீரோ ஜப்போம், அதில் போகாது, மறுபடியும் இங்கே ஜீரோ, அடுத்தால ஜீரோ, ஏன்னா இதே நம்பர் வந்து மறுபடியும் வந்துருச்சு. அப்போ இதே இது என்ன செய்யணும், ரொட்டேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, அப்போ இதை நம்ம என்ன செய்யணும், சுழற்சி முறையில் இது வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதனுடைய தசம பின்னத்தை நம்ம தசம வடிவில் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி எழுதிடலாம் அப்படின்னா, 1/13 0.076923 மறுபடியும் 07 அப்படி தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம பார் போட்டு என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். ஓகேவா, தசம வடிவில் மட்டும்தான் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம தசம வடிவில் என்ன செஞ்சாச்சு, எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 20வது க்வெஸ்சன் பாருங்கம்மா. மதிப்பு காண்கன்னு கொடுத்து ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஃபஸ்ட்டு சம் எழுதியிருக்கோமா, இப்போ இதை நம்ம என்ன செய்யலாம், 49 வந்து நம்ம 7² எழுதலாம். ஏன்னா 7 7 49. ஓகேவா, வெளியில் வந்து என்ன இருக்குது, 1/2, இந்த ரெண்டும் பெருக்கல்ல இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் இந்த கீழே வகுத்தலில் இருக்கிற ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா, அப்போ இதிலிருந்து நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, ஈக்குவல் டு 7. ஓகேவா, 49 ÷ 1/2 மதிப்பு என்னது நமக்கு, 7. ஓகேவாம்மா, இதே இதில் செகண்ட் ஒரு சம் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பாருங்க, 9 ÷ -3/2. இங்கே வகுத்தலில் என்ன இருக்குதோ அதனுடைய பவரா நம்ம இதை எழுதணும். ஓகேவா, அப்போ எந்த நம்பரினுடைய அடுக்கு 2 வந்துச்சுன்னா 9 வரும், 3 நம்ம 2 தடவை போட்டா 3² 3 9 அப்படி போட்டுட்டு -3/2 போட்டுக்கலாம். இந்த ரெண்டும் பெருக்கல்ல இருக்குது. ஸோ இங்க மேல இருக்கிற நம்பரையும் கீழே இருக்கிற நம்பரையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 3 ÷ -3 கிடைக்கும். இப்போ மேல அடுக்கு மைனஸ்ல இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், வகுத்தல கொண்டு வந்துடணும். அப்போ ஈக்குவல் டு 1/3 3 ÷ 3 நம்ம அதை என்ன செய்யணும், 3 தடவை போட்டு பெருக்கணும்னு அர்த்தம். 3 × 9 9 × 3 27. அப்போ 1/27 இதுதான் 9 ÷ -3/2. இதனுடைய ஆன்சர் வந்து நமக்கு என்ன அப்படின்னா, 1/27. நெக்ஸ்ட்டு 21வது கணக்கு பாருங்கம்மா. 0.12 மற்றும் 0.13 என்ற எண்களுக்கு இடையே எவையேனும் 3 விகித முறா எண்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு எண்களுக்கும் இடையில நம்ம விகிதமுறா எண்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் வந்து 0.1213 வரிசையாக இருக்குது. ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கங்கிற கன்ஃபியூஸ் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ நம்ம இதுக்கு அடுத்த நம்பர் பாருங்க, 0, அதாவது புள்ளிக்கு அப்புறமா நமக்கு 0 தான் இருக்கும் எல்லாமே. ஓகேவா, ஸோ இதுலையும் நம்ம 0 போடும்போது இது 120, இது 130 இருக்குது. ஓகேவாம்மா, அப்போ நம்ம எப்படி எழுதலாம், 121 போட்டு எழுதலாம், 122 போட்டு எழுதலாம், 129 வரைக்கும் எழுதலாம், அதுக்கு பிறகு தான் 130 வரும். ஓகேவா, ஸோ இதை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, 0.12 10 11 00 11 00 எப்படினாலும் நம்ம எழுதலாம். ஓகேவா, விகிதமுறா எண்ணி கேட்டதுனால இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். ஓகேவாம்மா, அதே மாதிரி அடுத்த 3 விகிதமுறா எண்கள் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதலாம், 1 2 5 எழுதலாமா, 50 55 0 இப்படி தான் எழுதணும்ட்டு இல்லை, நீங்கள் எந்த நம்பர்னாலும் போட்டு என்ன செய்யலாம், எழுதலாம். ஓகேவாம்மா, அடுத்தது 0.12 70 77 00 77 00 00. ஓகேவா, இதில் ஒரு 5 ஆட் பண்ணிக்கலாம், இதில் 1, எந்த நம்பர்னாலும் நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு போடலாம். இது எல்லாமே விகிதமுறை எண்கள் தான். ஓகேவாம்மா, 3 கேட்டிருக்கிறதுனால நம்ம 3 மட்டும் எழுதியிருக்கிறோம். இந்த கொஸ்டினில் உள்ள 21 கணக்குகளையும் நம்ம பார்த்தாச்சுமா. அடுத்தால பகுதி 4 வந்து நமக்கு வந்து ஜாமெண்ட்ரி இருக்குது, வரைபடம் இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம இதை என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த வீடியோவிலே நம்ம வந்து இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நான் இதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, இந்த ரெண்டுமே தனியான உள்ள வீடியோக்களில் இருக்கும், அதை வந்து நீங்கள் டச் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.